விமான நிலையத்தை பொறுத்தவரை கூடுதல் சேவைக்காக புதிய விமான முனையத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நோக்கில் கடந்த 2 ஆண்டுக்கு முன்பாக 1112 கோடி மதிப்பீட்டில் புதிய முனையம் ஏற்படுவதற்கான ஒரு திட்ட வரைவானது தயாரிக்கப்பட்டது. அதன்படி கடந்த 2.5 ஆண்டுகளாக புதிய விமான முனையத்தை ஏற்படுவதற்கான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் முழுமையான பணிகள் நிறைவு பெற்று இன்று காலை 6 மணி முதல் இந்த புதிய விமான முனையமானது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி 2ஆம் தேதி இந்த விமான நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விமான நிலையத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். நாட்டுக்கு அர்ப்பணித்திருந்தாலும் கூட முழுமையான பணிகள் நிறைவு பெறாத காரணத்தினால் மக்கள் பயன்பாட்டிற்கு, அதாவது விமானங்கள் வந்து செல்வதாக இருக்கட்டும், பயணிகள் வந்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வுகள் நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் தற்போது முழுமையாக இந்த பணிகளானது நிறைவு பெற்று இந்த புதிய விமான முனையமானது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்று காலை சரியாக சென்னையிலிருந்து வந்த இண்டிகோ எக்ஸ்பிரஸ் முதல் விமானமாக தரையிறங்கியது. விமானம் தரையிறங்கிய அடுத்த சில நொடிகளில் தண்ணீரை பீச்சி விமானத்திற்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. அதேபோல் இந்த இண்டிகோ விமானத்தில் பயணித்து வந்த பயணிகளுக்கு திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் வேலை பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் கைகளில் ரோஜா பூக்களை கொடுத்தும் இனிப்புகளை வழங்கியும் உற்சாகமாக வரவேற்றார்கள். எனவே இந்த புதிய விமான நிலையத்தை பொறுத்தவரை சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களை ஒப்பிடும் போது என்ன மாதிரியான வசதிகள் அங்கு இருக்குமோ, சிறப்பம்சங்கள் இருக்குமோ அத்தனையும் இடம்பெற்றிருக்கிறது. விமான நிலையத்தின் முகப்பில் கோவில் கோபுரம், திருச்சியை பொறுத்தவரை ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், சமயபுரம் போன்ற எண்ணற்ற ஆலயங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊராக பார்க்கப்படுகிறது. மேலும் தெற்கு இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் இப்ப இருக்கக்கூடியவர்கள் திருச்சி விமான நிலையத்தில்தான் வந்து செல்வார்கள். கோவில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த டெல்டா மாவட்டத்தை பறைசாற்றக்கூடிய வகையில் முகப்பில் ஒரு பிரம்மாண்ட கோபுரம் நுழைவு வாயிலாக அமைக்கப்படுகிறது. எனவே இந்த சர்வதேச விமான முனையமானது இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது.